ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம எஸ்டி சேனலில் சும்மா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை, கலர் கலரான வெஜிடேபிள்ஸ் இருந்தால் போதும். சும்மா கலக்கலான சேமியா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன வெஜிடேபிள்ஸ்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், கேரட், கலர் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு பொரியட்டும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெஜிடேபிள்ஸ்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 1 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயமாக சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா வெஜிடேபிள்ஸையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேணாம், லைட்டாக வதக்கினாலே நமக்கு போதும். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்ம காய்கறி எல்லாம் மெலிசான இருக்கிறதுனால நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், போதும். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றுறோன்னா நமக்கு கொலக்கொலன்னு ஆகிடும். ஒரு பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க, போதும், கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி டாப் ஸ்டார் சேமியாவில் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, சும்மா 1-2 கொதி வந்தாலே போதும். இப்போ நம்ம சேமியாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக கிண்டி விடுங்க. கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி. நிறைய ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கொலக்கொலன்னு ஆகிடும் நமக்கு. லைட்டாக திருப்பி விடுங்க. அடியிலேருந்து கொஞ்சம் அப்படியே மேலே எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடியிலேருந்து. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு 1-5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நம்ம முட்டையை பொறிச்சு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், இதை நம்ம நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சேமியா ஒன்று கூட ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. நம்ம நிறைய தண்ணி ஊற்றிருந்தோன்னா ரொம்ப கொலக்கொலன்னு ஆகிடும். அதனால தான் நம்ம கரெக்டாக இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம். சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துருக்க முட்டையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு.
ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். தூவிட்டு ஒரு வாட்டி கலந்துட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட சேமியா ரெசிபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம ஈவினிங் கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா எஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஈஸியாக சமைச்சு ருசியாக சாப்பிடலாம்.